தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு ஏற்படும் வெறிநோய் மேலாண்மை முறைகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் பி ராஜேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். ரேபீஸ் வெறி நோய் இது வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்த நோயாக கருதப்படுது. அதாவது இது வந்து சூனோட்டிக் இம்பார்ட்டன்ஸு. சூனோட்டிக் இம்பார்ட்டன்ஸுன்னா விலங்குகளில் இருந்து கால்நடை விலங்குகளில் இருந்து மனிதருக்கு பரவும் தன்மையுடையது. அதே போல் மனிதர்களிடம் இருந்து விலங்குகளுக்கு பரவக்கூடிய தன்மை உடையதை தான் சூனோட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வெறி நோய்ங்கிறது வந்து ஆந்த்ரப்போ சூனோசிஸ், அதாவது விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய தன்மை உடையது. இது வந்து உலக சுகாதார நிறுவனமே ரொம்ப எச்சரிக்கை கொடுத்து இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தீவிர நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி உலக வெறி நோய் தினமாக கொண்டாடி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த வருட இதில் வந்து அவங்களோட குறிக்கோளாக வந்து 2030ஆம் ஆண்டு வந்துட்டு ரேபீஸ்னால் மனித இறப்புகளே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபீஸ் வந்து அதிகப்படியாக வந்து ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளில் அதிகப்படியான நாய்கள் மூலம் கடி ஏற்பட்டு விலங்கு மனிதர்கள் இறப்பு அதிக அளவில் ஏற்படுது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருடத்தில் 1000 பேர் நாய்க்கடி ஏற்பட்டான்னா 10 மனித இறப்புகள் ஏற்படுறதா உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. அப்போது இது வந்து நாய்கள் மூலம்தான் அதிகப்படியாக வந்து மனிதர்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நேரங்களில் நாய்கள் சார்ந்த இனங்கள் வன விலங்குகளில் கூட இந்த ரேபீஸ் வந்து இருக்குது. வவ்வால்கள்லையும் கூட இந்த ரேபீஸ் நச்சுயிரிங்கிற இந்த கிருமி வந்து இருக்குது. இது வந்து என்னன்னா இது அந்த நாயோட அந்த உமிழ்நீரில் இந்த நச்சுரியானது இருக்கும். அப்போ அந்த நாய் கடிக்கப்படும்போது அந்த உமிழ்நீரில் இருந்த அந்த நச்சுரியானது நம்ம கடிப்பட்ட அந்த மனிதர்களோட உடலில் சென்றுட்டு அந்த லோக்கலாக இருக்கிற நர்வ் எண்டிங்ஸ் அந்த இதில் வந்து போயிட்டு நேரம் வந்து அந்த நரம்பு மண்டலம் வழியாக மூளைக்கு எடுத்து செல்லப்படுது. அப்போ கடி வந்து எந்த இடத்துல படுதோ, அதாவது நம்ம மூளையில் இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இடத்துல கால் பகுதியில் கடிப்பட்டதுன்னா அந்த டிராவல் பண்ணி அந்த மூளைக்கு போகிற எடுத்து கொண்ட டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும். இதில் வந்து மனிதர்களுக்கு வந்து இந்த நோய் நாய் கடித்து இந்த நோய் அறிகுறி வெளிக்கொணர்றதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும். ஒரு 30 நாள்களில் இருந்து 60 நாள் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ வந்து அதே நேரங்களில் வந்து இந்த நாய்களுக்கு வந்து இந்த ரேபீஸ் அறிகுறி இருந்ததுன்னா அது வந்து 10 நாள்களில் வந்து அந்த நோய் அறிகுறி வெளி தெரியும். அப்போ வந்து அதான் சொல்கிறாங்க இந்த நாய் ஏதாவது நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த நாயை வந்து ஒரு 10 நாள் வந்து அப்சர்வேஷனில் வச்சுக்கணும், உடனே அடித்து கொன்றக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த ரேபீஸுங்கிற அந்த நச்சுயிரியினால் வரக்கூடிய அந்த நோய் வந்து அறிகுறி வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பாராடோக்ஸிக் ஃபார்மு, இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபியூரியஸ் ஃபார்ம், அதாவது ரொம்ப வெறி கொண்ட நிலை. இன்னொன்று வந்து டம் ஃபார்ம் அல்லது பாராலைட்டிக் ஃபார்ம், அது வந்து கொஞ்சம் மந்தமான நிலையில் இருக்கும், 3வது ஸ்டேஜ். ஸோ இந்த 3 நிலைகளில் இருக்குது. இதில் வந்து இந்த ஃபியூரியஸ் ஃபார்ம் அப்படிங்கிற வெறி கொண்ட நிலையில் இருக்கிறபோது வந்து இந்த நாய்களானது வந்து நிணல்களை பார்த்து ஒரு மர அசைவுகளை அல்லது மனிதர்களை பார்த்துட்டு அடிக்கடி பார்க் பண்ணி குறைச்சிட்ருக்கும். கடிக்கிற தன்மை இருக்கும், குணம் இருக்கும். தண்ணி வந்து சாப்பிட்றதுக்கு முற்பட்டனா அதால் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த ஃபரஞ்சியோ பராலிசிஸ் ஆகிறதுனால அந்த தண்ணியை வந்து அது வந்து முழுங்க முடியாது. அப்போ வந்து ஹைட்ரோஃபோபியா, தண்ணியை பார்த்து பயம் அப்படிங்கிற
அறிகுறிகள் இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோஃபோபியா, லைட்டை பார்த்தும் பயம் இருக்கும், அந்த மாதிரி அறிகுறிகள் கூட இருக்கும். அப்போ வந்து இந்த நாய் கடிக்கு வந்துட்டு நம்ம வந்து பொதுவாக வந்து நாய்கள் வந்து வீட்டு விலங்காக செல்ல பிராணிகளாகவும் வளர்க்குறோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறைய தெருநாய்கள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து தடுப்பூசிகள் ஒழுங்காக போடப்பட்டிருக்கான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து தடுப்பூசி நாய்களுக்கு போட்டிருந்தது போடலைன்னு முக்கியம் கிடையாது. நாய் கடிபட்டதுன்னா உடனே வந்து நம்ம வந்து முதலுதவி சிகிச்சை எடுத்துக்கொண்டு அந்த நாய் கடிக்கு உண்டான போஸ்ட் எக்ஸ்போஷர் வேக்சினேஷனுங்கிற தடுப்பூசி மருந்தை வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து நம்ம ரெகுலராக போடணும். அப்போ ஒரு நாய் கடிபட்டுச்சுன்னா முதல்ல வந்து நம்ம வந்து காட்ரைஸ் பண்ணணும். அந்த கடிப்பட்ட இடத்துல வந்து ஓடுற டேப் வாட்டரில் வந்து நல்லா தண்ணியில் வந்து அந்த கடிப்பட்ட இடத்த வாஷ் பண்ணிவிட்டு கார்பாலிக் ஆசிட் இருக்கிற சோப்பை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு அந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் வேக்சின் வந்து தடுப்பு மருந்து ஊசி போட்டுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா கடிபட்ட 24 மணி நேரத்தில் ஜீரோ டேன்னு சொல்லுவாங்க. அந்த முதல் நாள் ஜீரோ டேயில் ஒரு தடுப்பூசி போட்டுக்கணும். அப்புறம் மூன்றாவது நாள் ஒரு தடுப்பூசி, அப்புறம் ஏழாவது நாள், அப்புறம் வந்து 21 நாளில் இருந்து 28 நாள்களுக்கு உள்ளாடி அந்த நாலாவது டோஸ் ஊசி வந்து போட்டுக்கணும். முன்னாடி தான் வந்து நாய் கடிச்சுன்னா தொப்பளை சுற்றி நிறைய ஊசி போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 4 தடுப்பு ஊசி டோஸ் போட்டால் போதும். ஜீரோ டே, மூன்றாவது நாள், ஏழாவது நாள், 21லேருந்து 28 நாளுக்குள்ளாடி அந்த நாலாவது டோஸ் தடுப்பு மருந்து போட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கும் தடுப்பூசி வந்து இந்த வெறி நாய்க்கு வராமல் இருக்கிறதுக்கு, ரெகுலராக வந்து வெறி நோய் வராமல் இருக்கிறதுக்கு ரெகுலராக தடுப்பூசி போட்டுக்கணும். அது வந்து நம்ம குட்டியாக நாய்கள் எடுத்துகிட்டு வரும்போது 2 மாதத்தில் அந்த நாயோட வயது இருக்கும்போது முதல் டோஸ் தடுப்பூசி போட்டுடணும். அப்புறம் வந்து பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லிட்டு 1 மாதம் கழித்து மறுபடியும் அந்த வெறி நோய்க்கு உண்டான தடுப்பூசி போட்டுட்டு பிற்பாடு வருடத்துக்கு 1 முறை ரெகுலராக அந்த வெறி நோய்க்கு உண்டான தடுப்பூசி நம்ம செல்ல பிராணிகளுக்கும் போட்டுட்டோன்னா நம்ம நாயையும் பாதுகாத்து கொள்ளலாம். அது மூலம் அந்த நாயிடம் இருந்து நம்ம பழகக்கூடிய நம்ம குழந்தைங்க, வீட்டில் இருக்கவங்களும் கூட அந்த நோய் தாக்காதபடி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னதுன்னா அந்த நாய் கடிக்கு ஆளாகப்பட்டு இறப்பு அதிகப்படியாக வந்து 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தான் இறக்குறாங்கன்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. அதனால் இந்த செல்ல பிராணி வளர்ப்பவங்க வந்து இந்த நாய்களுக்கு வந்து ரெகுலராக இந்த தடுப்பூசிகளை போட்டு நாமமும் பாதுகாப்பாக இருந்து நம்ம செல்ல பிராணிகளையும் பாதுகாப்பாக வளர்த்து கொள்வோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் வி ராஜேஷ் அவர்களை 0965553720 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.